சார், உங்களை உணவுத்துறை அமைச்சர்லாம் கலந்து கொண்டாங்க, அதிகாரிலாம். அப்போ அவர் சொன்னது, நீ இந்த ஆண்டு உணவு உற்பத்தியில் நீங்கள் அதிகமான நிலங்களை அதிகப்படுத்தி, நெல் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, ஏன்னா கோதுமை நம்ம இல்லை வட மாநிலங்கள் எல்லாமே உற்பத்தி அதிகப்படுத்தப்படுறாங்க. இந்த நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த ஆண்டு குருவி சாகுபடி அதிகமாக, இந்த ஆண்டு அதிகமாக பயிர் செய்ய போகிறோம். ஏன்னா சென்ற ஆண்டு 45 லட்சம் மெட்ரிக் டன் வந்துச்சு, இந்த ஆண்டு இதுவரைக்கும் 42 லட்சம் வந்துச்சு. நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் முழுது இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஆண்டு கூடுதலாக தான் வரும், அடுத்த ஆண்டு அதை விட வரும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தை விட நான் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி நெல் உற்பத்தி அதிகமாகிடுச்சு. அதை விட மாண்பு முதலமைச்சர்கள் இந்த கடந்த காலத்தை விட இப்பொழுது இந்த இங்கே அரசு பொறுப்பேற்றது ஆலையில் 378 ஆலைகள் இருந்துச்சு அவருடைய ஆட்சி காலத்தில், அதில் 106 ஆலைகள் தான் கலர் சாட்டர் இருந்துச்சு. இந்திய உணவுக் கழகம் எஃப்சி அதை கலர் சாட்டர் பொறுத்துட்டு எல்லா அரவை ஆலையிலையும் நெல் அரைக்கணும்னு விதி இருந்தாலும் அவங்க கடந்த ஆட்சி அதை பயன்படுத்தணும். ஆனால் மாண்பு இன்றைக்கு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றது தமிழகத்தில் இருக்கின்ற 378 ஆலைக்கு பதிலாக இன்றைக்கி 637 ஆலைகள் தனியார் அரிசி ஆலைகள் நாங்கள் புதுசாக சேர்த்திருக்கோம். அது இல்லாமல் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபர்களுக்கு சொந்தமான 21 MRF மொத்தம் 658 இல்லையுமே கலசாட்டு பொருத்திருக்கோம். கருப்பு பழுப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் அரிசி ஆலைகள் பொதுமை, அதாவது இந்த அதுவும் 658 இல்லாமல் தனியார் பங்களிப்போடு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தரத்தில் தமிழ்நாட்டில் 500 மெட்ரிக் டன் பொருளாக கொண்ட 10 ஆலைகள் தினந்தோறும் அரைக்கின்ற வகையில், அதே மாதிரி 800 மெட்ரிக் டன் அரைக்கின்ற வகையில் 2, 200 மெட்ரிக் டன் அரைக்கின்ற வகையில் 1, மொத்தம் 13 ஆலைகள் அமைப்பதற்கு இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் முடிவு செய்திருக்கார். முதற்கட்டமாக 6 ஆலைகளுக்கு இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரிசி ஆலைகள்லாம் வந்துட்டு வச்சுக்கேன், நேரடியாக விவசாயத்திலே போய் நெல் கொள்முதல் பண்ணி கொண்டாந்து அவங்க வச்சுக்கிட்டு தனியாக அரைச்சி அரசாங்கம் என்ன விலைக்கு நெல்லை வாங்குற அரிசி வாங்கணுமோ அதுக்கான டெண்டர் விரைவிலே விடப்படாது. 1